நான் ஒரு ஒரு காக்கி சட்டை ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான். என்னுடைய அப்பா ஒரு சிறைத்துறை கண்காணிப்பாளராக இருந்தவங்க. ஸோ அதனால் எப்போவுமே அதன் மேலே ஒரு தனி ஈர்ப்பு உண்டு, ஒரு பிரமிப்பு உண்டு. அப்போ இந்த மியூசியம் வந்து பார்க்கும்பொழுது, இந்த கமிஷனர் ஆஃபீஸ் ஆரம்பித்த டைம்லேருந்து, நம்ம ஊரில் போலீஸ் அந்த துறை ஆரம்பித்ததுலேருந்து, அதோடய எவல்யூஷன், அதோட பரிமாணங்கள் எப்படிலாம் வளர்ந்துருக்காது, அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. அண்ட் அதில் அதை தாண்டி ரொம்ப அழகான விஷயம், உள்ள ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி ஒரு புது கதை இருக்குது, புது விஷயம் இருக்குது, அதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை போலீஸை பார்த்து நிறையா இன்ஸ்பயர் ஆகிருக்கிறவங்க எல்லாருமே டெஃபினட்டாக இந்த மியூசியமுக்கு வந்து பார்க்கணும். நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்பொழுது போலீஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், போலீஸ் ஆகிறதுக்கு நம்மளை வந்து ஒரு குவாலிஃபிகேஷனை எப்படிலாம் தகுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்ற டீட்டெயிலும் உள்ள ஒரு ஒரு கியாஸ்கில் ஒரு டிவியில் வருது. இந்த மாதிரி நான் இது எல்லாமே பொதுமக்களும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம எவ்வளவோ விஷயங்களை போய் பார்க்குறோம். இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய காவல்துறையினுடைய சிறைத்துறையினுடைய பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது இங்கே தெரியும். ஒரு ஒரு பேரிடர் நேரத்தில் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, அண்ட் ரெகுலராக அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கான இருக்குது. இந்தியாவிலே பெஸ்ட்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு அழைக்கும் போது சொன்னாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் அது உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ரொம்ப அருமையாக அதை கட்டியிருக்க விதம், அதை ஏற்படுத்தியிருக்க விதம், அதை அவங்க மெயின்டைன் பண்ணுற விதமும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுடைய குழந்தைகள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த கண்டிப்பாக காமிங்க. உங்களுக்கு இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும், அவங்கள பிரமிக்கவும் வைக்கும். அதை நான் உங்களுக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா அவங்க மூலமாக இதை நான் பகிர்ந்துக்கிறேன். இங்கே வந்ததில் சந்தோஷம். அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் ஹரிக்குமார் சார், அவங்களுடைய டீம் எல்லாருமே இதை ரொம்ப அழகாக இங்கே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றி. உங்களுடைய ரொம்ப ஃப்ரீ டைமில் இங்கே வந்து பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும், நிறைய ஆச்சரியப்படுத்துகிற விஷயம்.